Welcome to Pranav Channel. இப்போ ரோட்டு கடை தக்காளி சட்னி பண்ணலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் பொன்முறுவலாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இந்த சட்னி. நான் இந்த பக்கம் மூணு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது நைட்டுக்கு தான், ஒரு நேரத்துக்கு போதுங்கிறதுனால நான் மூணு தக்காளி சின்ன தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். அந்த நல்லெண்ணெயில் போட்டு வதக்குறதுனால ரொம்ப நல்ல வாசனை வருதுங்க, நல்ல ஜம்முன்னு இருக்கும் வாசனை. நம்ம எதுக்குனாலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பொன்முருவனாக வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல பொன்முருவலாக இருந்தால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் இதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் இருக்க அந்த தக்காளியை இதில் அலசி ஊற்றுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே அந்த ஸ்டவ்வை நான் தொடச்சிருக்கேங்க. எண்ணெய் தெரிச்சிருச்சு. அதெல்லாம் நான் நைட்டில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு மார்னிங் எழுந்திரிச்சு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் நைட்டு தோசைக்காக தான் இது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.